AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிட முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிட முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதிமுக ஒரு தொகுதியில் போட்டியிடுவதால் பொதுச் சின்னம் வழங்க முடியாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. வேறு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் ஒரே மாநிலத்திற்குள் ஒன்றுக்கும் அதிகமான தொகுதியில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் நீதிமன்றம் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க? விக்னேஷ், நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனு மீது தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால உடனடியாக இந்த வழக்கை விசாரித்து பம்பரம் சின்னத்தை ஒதுக்குவதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தரப்புல வழக்கு என்பது தொடங்கப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கு வந்த போதே வந்து பம்பரம் சின்னத்தை மதிமுகவிற்கு தற்போது வழங்க முடியாது என்றும், குறிப்பாக பார்த்தோம்னா மதிமுகவினுடைய அங்கீகாரம் என்பது தற்போது ரத்தாகி இருப்பதன் காரணமாகவும், அதே போன்று பம்பரம் சின்னம் என்பது பொது சின்னமாகவோ இல்ல தனி சின்னமாகவோ வேறு எந்த கட்சிக்கும் தற்போது ஒதுக்கவில்லை என்றும், எனவே வந்து இரண்டு தொகுதிகளுக்கு மேல நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு தனி பொது சின்னத்தை வழங்க முடியும். எனவே மதிமுக தமிழகத்துல ஒரு தொகுதியில மட்டுமே போட்டியிடுவதன் காரணமாக பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று நேற்றே தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் கூட நீதிமன்றம் சார்பில் நாளை காலைக்குள் இறுதி முடிவை எடுத்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தான் இன்று காலை 9:30 முன்பாகவே தேர்தல் ஆணையம் சார்பில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மதியம் 2:15 நேற்றே இந்த வழக்கு நடைபெற்றிருந்த போதே தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று நேற்றே நீதிபதி இன்று 2:15 இந்த வழக்கை தள்ளி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதிமுக தரப்புல மீண்டும் வந்து தற்போது பம்பரம் சின்னம் என்பது வேறு எந்த கட்சிக்கும் ஒதுக்கப்படவில்லை, 2019 வரை மதிமுகவிற்கு இந்த சின்னம் வழங்கப்பட்டு வந்ததன் காரணமாக சின்னத்தை ஒதுக்க நீதிபதி வந்து உத்தரவிடும் என்று தெரிவித்திருந்தார். இருப்பினும் தேர்தல் ஆணையம் தரப்புல வந்து மதிமுக தற்போது அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போன்று பம்பரம் சின்னத்தை பொறுத்தவரை தற்போது வரை மதிமுகவினுடைய அங்கீகாரம் இருந்திருந்தாலும் கூட பொது சின்னமாக தற்போது வரை மாற்ற தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதன் காரணமாக எந்த மாநிலத்திலும் அதே போன்று எந்த கட்சிக்கும் பம்பரம் சின்னத்தை தற்போது ஒதுக்க முடியாத சூழல்ல தேர்தல் ஆணையம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தார். இதற்கு மதிமுக சார்பில் ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் முதலே வந்து இந்த பம்பரம் சின்னம் குறித்தான கடிதங்கள் வழங்கப்பட்டும் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். அதற்கு தான் தேர்தல் ஆணையம் சார்பில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று தெரிவித்தார்கள். மதிமுக தரப்புல தற்போது தமிழகத்துல இந்த தற்போது வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல வேறு மாநிலத்தில் ஒரு தொகுதியில போட்டியிட விருப்பம் உள்ளது, எனவே இரண்டு தொகுதிகளில் நாங்கள் போட்டிடுறோம் என ஒதுக்க கூறினார்கள். இருப்பினும் ஒரே மாநிலத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் கூறியதால இந்த கருத்தை கேட்ட நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்தார். சார், பம்பரம் சின்னத்தை ஒதுக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680.